நேத்து கூட நம்ம மேரி ஃபோன் பண்ணி ஆஷாவை பத்தி கேட்டா அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறதா சொன்னேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி போய் சொல்ல முடியும்? மேரி கிட்ட உண்மையை சொல்லிட்டாதான் என்ன? ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கு இந்த நிலைமையில. குழந்தைய பத்தி அவகிட்ட சொல்றது நல்லதில்ல. சந்தர்ப்பம் வரும்போது அப்புறமா சொல்லலாம். குழந்தை இப்ப நல்லா இருக்கா? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சந்தோஷம் சார். குழந்தைய அட்டன் பண்ண சர்ஜனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. மெடிக்கல் சயின்ஸ்லயே இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சு குணமாக்க முடியாத ஒரு புது விதமான வியாதி உங்க பேத்திக்கு வந்திருக்கு. இந்த நோயை பிரைமரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சார், சுவாசகோசத்துல ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால ஏற்படுற நோய் இது. இந்த நோய் வர்றது, அதுவும் குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம். ஏதோ 1000 ஒரு குழந்தைக்கு வரும். என் அனுபவத்துல இது 2வது கேஸ். இந்த வியாதி வந்தவங்களுக்கு எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். டாக்டர், பாப்பாவை எப்படியாவது காப்பாற்றியாகணும். அதுக்காக நான் எவ்வளவு செலவு வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். வெளிநாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சொல்லுங்க, எடுத்துட்டு போறேன். சார், உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனாலும் மருத்துவ சாஸ்திரத்துல சில எல்லைங்க இருக்கு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்திய நம்புறவன் தான். இந்த உலகத்துல கடவுளால முடியாதது எதுவுமே இல்லை. அவரை வேண்டிக்கிங்க. நான் அடிக்கடி வந்து பாருங்க. டாக்டர் ஜோசப் பிளீஸ். ஜோசப் தான் பேசுறியா? டேய், நான் ஆபிரஹாம்டா. நான் சொன்ன மருந்து என்னாச்சு? வாட்? அந்த ஜாதிக்கு மருந்தே இல்லையா? டேய், என்ன இப்படி சொல்ற? ஓ ஓ, சரி வச்சுற. அழுவலம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. எனக்கு எல்லாம் போயிடுச்சு. மை காட், இந்த சின்ன குழந்தைக்கு இப்படி ஒரு பயங்கரமான வியாதியா? ஏப்பா, வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட பாக்கலாமா? இங்க மட்டும் இல்ல, உலகம் போற டெலிபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதுப்பா. உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எல்லா பூவுமே பிடிக்குமா. உங்களுக்கு உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு எனக்கு இந்த வெள்ள பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த சிரிப்பு இன்னும் எத்தனை நாளைக்குடா? ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஷாவை மேரிக்கிட்ட கூட்டிட்டு போமே. கொஞ்ச நாள முடியல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆல்ரைட், கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு கையோட அழைச்சிட்டு வந்துடும். குழந்தைய மட்டும்